கரசவுக்கு ஏதாவது ஆகி மூட்டை அது எந்த மாதிரி ஷேப்பில் இருந்தது உடல் பரிமாணத்துக்கு இருக்குமா செ அப்படி நினைக்காத என்ன எதுக்கு தனியா அனுப்பிட்டாங்க இப்போ அவங்க என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க என் பெயர் குருராஜ் குரு என்றே என்னை கூப்பிடலாம் நான் ராஜ் மனோ மூவரும் மங்களூர் போயிருந்தோம் அதை பற்றி சொல்கிறேன் ஐடியா கொடுத்ததே மனோதான் அவன்தான் ஒரு மாதிரி எங்கள் குழுவின் தலைவன் ராஜுக்கு தெரிந்த பார்ட்டி ஒன்று மங்களூரில் இருப்பதாகவும் ஆட்டோமொபைல் ஸ்பேட் ஸ்பேர்பாட் பெரிய புள்ளி என்பதாகவும் அந்த புள்ளி பைபாஸ் ஆபரேஷனுக்கு அமெரிக்கா போவதாகவும் அதனால் அவர்கள் மாளிகை போன்ற வீட்டை பாதுகாக்க ராஜை அழைத்திருப்பதாகவும் அவனுடன் போய் மூன்று நாளாவது இருக்கலாம் என்றும் சொன்னான் ஆயிரம் ரூபாய் கட்டாயம் பணம் கொண்டு வர சொன்னான் ஆயிரம் ரூபாயா அஞ்சு ரூபாய்க்கு சிங்கி அடிக்கிறவனோ என்றேன் திருடு என்றான் எப்படி என்றேன் திருடுறதுக்கு சொல்லியா தரணும் உங்க வீட்டுல டிரான்சிஸ்டர் இல்லையா டேப் ரெக்கார்டர் இல்லையா குட்டி குட்டியா வெள்ளி பாத்திரங்கள் இல்லையா நகை இல்லையா வீட்டுல திருடுறத போல பத்திரமானது எதுவுமே இல்ல குரு உன்னை யாரும் சந்தேகிக்கவே மாட்டாங்க என்றான் எங்க வீட்டு டிரான்சிஸ்டர் எல்லாம் திருடக்கூடிய நிலையிலே இல்ல எல்லாம் எம்ப்ராய்டரி போட்டு ஜோடிச்சு அலமாரியில எலிமினேட்டரோட இணைஞ்சி ரொம்ப கஷ்டமானும் அப்போ எதிர்த்த வீட்டுல பக்கத்து வீட்டுல திருடு காரன் வீட்டுல எத்தனையோ இறஞ்சு கிடைக்காது குரு சொர்க்கம் பாக்கணுமா மூணு நாள் ரூ வா எப்படி சம்பாதிப்பியோ தெரியாது டென்னிஸ் ஆடலாம் பென்னி சாப்பிடலாம் வேணும்னா கோவா போலாம் சக்கரை சாப்பிடலாம் ஊத்தலாம் குட்டிகளோ ஏராளம் என்றான் எனக்கு உடல் விண்ணென்று ஆகிவிட்டது எப்படியாவது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டுமே என்று வீட்டுக்கு போன போது வேலை சாதகமாக இருந்தது அம்மா எதிர்த்த வீட்டிலே போய் ஒரு லிட்டர் பால் வாங்கி வர சொன்னாள் வீட்டுக்காரி உள்ளே போய் பால் எடுத்து வர சென்றிருந்த போது அலமாரியில் அந்த இன் ஒன்னை பார்த்தேன் அதை உடனே எடுத்து என் வீட்டு திண்ணையில் போய் வைத்துவிட்டு திரும்பி வந்து ஒன்றுமே நடக்காதது போல காத்திருந்தேன் உள்ளே போனவள் பாலுடன் திரும்பி வந்தவள் என்னை பார்த்து புன்னகையோடு பால் கொடுத்தாள் பால்கார மாமிக்கு என் மேல கொஞ்சம் ஆசை கணவன் அவளுக்கு சின்னவன் ராத்திரிதான் எதிர் வீட்டில் டூ இன் ஒன் காணாமல் போனதை கண்டுபிடித்து வேலைக்கார பெண்ணை போட்டு மொத்தி கொண்டிருந்தார்கள் நான் அதற்குள் அதை ராஜ் மூலம் சேட்டுக்கடையில் விற்றாகிவிட்டது சோரிக்கா மால் முஜை போலீஸ் போலீஸ்வாலே திருட்டு பொருள் என போலீஸ்காரங்க பிடிச்சுக்குவாங்க என்று முனகிக் கொண்டே ரூபாய் முன்னூறு கொடுத்தான் அநியாயம் இருந்தாலும் பேரம் பேசவோ மறுக்கவோ டைம் இல்லை கிடைச்ச மட்டும் ஆதாயம் ராஜ்தான் சொன்னான் அந்த ஒரு வாரத்தில் வீட்டிலிருந்து நான்கைந்து டம்ளர்கள் ஒரு ஸ்கூட்டர் டயர் திருடினேன் டயர் பழக டயர் பழசு வீட்டில் ஏகப்பட்ட டம்ளர்கள் உள்ளன ஒன்றிரண்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்க நாளாகும் அதற்குள் மங்களூர் போய் வந்து விடலாம் எவர் செல்வர் பாத்திரம் மார்க்கெட்டில் விலை போவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அநியாயமாக குறைத்து கேட்டார்கள் விற்பது என்றால் அத்தனை இழப்பம் வேறு வழி இல்லாமல் அஞ்சு பத்து என்று கிடைத்த மட்டும் ஆதாயமாக விற்றேன் அப்புறம் என் பிரதர் வாட்ச் என்னிடம் கொடுத்திருந்தான் என் தங்கை சுகுணா போட்டிருந்த மோதிரத்தை ஓரிரு நாள் போட்டு பார்க்கிறேன் என்று சொல்லி சுண்டு விரலில் மாட்டிக்கொண்டேன் தங்கம் சுமாராக போகிறது இருந்தும் சங்கிலி இங்கிலி என்று அதிகம் புரட்ட முடியாது அரை பவுனுக்கு மேல் இருக்காது சேதாரம் ஆதாரம் என்று கணக்கு போட்டு நானூற்று சொச்சம்தான் தந்தான் த்ரீ என் ஒன் முந்நூறு சுகுணாவின் மோதரம் நானூற்றி இருபத்தஞ்சு ஹெச்எம்டி வாட்ச் எழுபத்தஞ்சு எவர் டம்ளர் பழைய டயர் இன்ன பிறவர் எழுபத்தஞ்சு மனு எண்ணி பார்த்து விட்டு குரு இன்னும் நூற்றி இருபத்தஞ்சு கொண்டாந்துரு என்றான் இவ்வளவுதான் முடியும் மனோ ஆயிரம்னு சொன்னால் ஆயிரம் ரூபா தான் இங்க அந்த துண்டு விழுந்தால் நம்ம பட்ஜெட் போயிடும் சும்மா கெஞ்சாத ஆயிரம் ரூபாய் கொண்டாந்தா வா இல்ல மூடிட்டு போயிட்டே இரு உன் பிசாத்து காசு வேணாம் எனக்கு உனக்கு ஆற செலவு தான் ஆயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் சந்தோஷம் காத்திருக்கு சரியா இன்னும் நூத்தி இருபத்தஞ்சு சேர்த்துட்டு வெள்ளிக்கிழமை சுபாஷ் நகர் பஸ் அண்டர் வந்துரு என்றான் வீட்டுக்கு போன போது ஒரு மாதிரி இருந்தது மனோ ஒப்புக்கொள்ள மாட்டான் இன்னும் நூறு ரூபாய் சில்லறைக்கு எங்கே போவது அம்மாவிடம் போய் மளிகை சாமான் வாங்க வேண்டுமா என்று கேட்டேன் ரேஷன் சர்க்கரையில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கை வைத்தாலும் பத்து ரூபாய் பெயரும் வளையல்களே திருடலாம் என்றால் ஹம் யாரும் கட்டி வைக்கிற ஜாதியாக தெரியவில்லை ஜெயநகரில் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மா கை மாத்தா நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டு வர சொன்னா பாட்டி என்றேன் பாட்டி உடனே போன் பண்ணி விசாரிக்கிறேன் என்றாள் சரி என்றேன் ரிஸ்க் தான் ஆனால் நான் நினைத்தது நடந்துவிட்டது பாட்டி விசாரிக்காமலேயே கொடுத்து விட்டாள் கட்டிலுக்கு நாடா போட்டு விட்டு ஒட்டடை அடித்து விட்டு எல்லாம் செய்து கொடுத்து விட்டு மோர் சாப்பிட்டு விட்டு தான் வந்தேன் என்னை பற்றி இப்போது ஒரு மாதிரி அபிப்பிராயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்ன எங்கே சொல்லுங்கள் நான் கெட்டவன் சொந்த வீட்டிலேயே திருடினவன் அம்மா அப்பா பாட்டியிடம் பொய் சொல்பவன் இத்தியாதி ஓகே ஓகே நான் கெட்டவன் தான் அதுக்கு முன்ன உங்களையே நீங்க கேட்டுட்டு பதில் சொல்லுங்க உங்க வீட்ல நீங்க திருடினதே இல்லையா பொய் சொன்னதே இல்லையா அப்படின்னா நீங்க ரொம்ப சத்தியவான் இந்த கதையை படிக்கவே கூடாது கெட்டு போயிடுவீங்க மற்ற பேரு என்னோட பெங்களூர் வாங்க வெள்ளிக்கிழமை பஸ் ஸ்டாண்டுக்கு போன போது ரிசப்ஷன் கிட்டத்தில் ராஜ் வந்திருந்தான் புதுசான ஜெர்கினும் கண்ணாடியும் போட்டிருந்தான் பணம் குழந்தையா இல்லைன்னா மனோ ஒத்துக்க மாட்டான் என்றான் சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்து அந்த குட்டியை எங்கேயோ பார்த்துருக்கோம்ல என்றான் நான் பார்த்து எங்கள் பாலிடெக்னிக்கில் ரேடியோ மூணாவது வருஷம் படிப்பதாக சொன்னேன் அந்த பெண் பஸ் ஸ்டாண்டில் யாருக்கோ காத்திருந்தது அதன் அருகில் போய் சௌக்கியமா என்றேன் அது கருப்பு கண்ணாடியை கழற்றாமல் சௌக்கியம் என்றது எங்க இந்த பக்கம் என்றேன் தெரிஞ்சவருக்காக வெயிட் பண்றேன் என்றது அதற்குள் மனு வந்து விட்டான் சி யு சொல்லிவிட்டு இங்கே வந்தால் மனு முதல்ல ஆயிரம் ரூபாய் எண்ணி குடு என்றான் கொண்டாந்திருக்கேன் மனோ நம்பு என்றால் நோட்டு நோட்டாக பொது இடமாகிய பஸ் ஸ்டாண்டில் எண்ணி விட்டுத்தான் சமாதானமானான் மூணு நாளைக்கு வீட்டுல தேட மாட்டாங்களே என்றான் எக்ஸ்கர்ஷன் சொல்லிட்டு வந்தேன் ராஜ் நீ என் வீட்டுல விடமாட்டாங்க தான் வந்திருக்கேன் போன் பண்ணிடலாம் ராஜன் அப்பா சப் ரெஜிஸ்ட்ரார் நிறைய லஞ்சம் வாங்குவதை ராஜே பார்த்திருக்கிறான் என் அப்பா பிஎச்எல் பிஎச்எல்இல் என்னவோவாக இருக்கிறார் மனுவா மனுவுக்கு அப்பா இல்லை பெங்களூர் பஸ் பஸ்ஸில் சீட்டில் கர்ச்சிப் போட்டிருந்தான் டிக்கெட் எடுத்துவிட்டு பன் பட்டர் ஜாம் வாங்கி கொடுத்தான் பஸ் ராத்திரி காட் செக்ஷனில் ஓடி விடிய விடிய போய்விடும் என்றார்கள் பஸ் புறப்பட்ட போது அந்த பெண்ணும் பின் சீட்டில் உட்கார்ந்தது நாங்கள் முன்னே போய் கொண்டிருந்தோம் ராஜ் கடுப்பாக இருந்தான் பஸ் புறப்பட்டதும் மனு எழுந்து பின்னே சென்று கண்டக்டரிடம் கன்னடத்தில் பேசிக் கொண்டிருந்தான் ராஜ் என்னிடம் பாத்தியா குரு இதை மட்டும் இவன் நம்ம சொல்லவே இல்லை பாரு என்றான் எதை மட்டும் குட்டி தள்ளிட்டு வந்திருக்கான் பாரு உங்க பாலிடெக்னிக் குட்டி இருக்குதே அதுவும் நம்ம கூட வரப்போதான் இதை நம்ம கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆமாடா கேட்டு நீ கேளு இந்த மாதிரி பொம்பளை விஷயம்னா ஒப்புத்துட்டு மாட்டேன் பெரிய ரெஸ்பான்சிபிள் ஆகுது இல்லையா அதுவும் அந்த பொண்ணு அப்பா அம்மாலாம் எனக்கு தெரியும் அப்புறம் ஏன் தான் சொல்லுவாங்க பொறுப்பு வேணாமா அதை எதுக்கு அழிச்சிட்டு வந்திருக்கான் எதுக்கா மூணு நாளும் அதை டாவடிக்க போகிறான் நாம ரெண்டு பேரும் நொட்டை விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கணும் சரிதான் என்றேன் வயிற்றை என்னவோ செய்தது மனோ திரும்பி வந்து என்னடா என்றான் நீ செய்யறது நல்லாவே இல்லைன்னு சொல்றான் குரு என்றான் ராஜ் என்னடா நல்லா இல்ல சொல்லா மனோ இவன் கேட்குறான் மூணு பேரும் சேர்ந்தாப்ல போறதாவும் சேர்ந்தாப்புல தானே என்ஜாய் பண்றதாவும் பேச்சு நீ மட்டும் இந்த பொண்ணை கூட்டி வச்சுக்கிட்டு உனக்கு பொண்ணு தனடா வேணும் எத்தன எத்தனை வா யார் அது மனோ அவ பேரு சரஸ்வதி நானும் அவளும் லவ்வர்ஸ் காதல் ஆயிடுச்சு ஏய் இங்க வந்துரு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்றான் அந்த பெண் ஓடும் பஸ்ஸில் ஆடி ஆடி எங்கள் அருகில் வந்து வணக்கம் என்று மூக்கருகில் கை கூப்பியது பாவாடை தாவணியும் ரெட்டை பின்னலுமாக இருந்தது முன் வரிசையில் ஒரு பல் தவறி இருந்தது சின்னதாக பொட்டு இட்டு கொண்டு கருப்பான பெண் இது ராஜ் இது குரு இது என் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் நான் நல்லா சமைச்சு போட போறேன் சச்சா அதெல்லாம் வேண்டாம் என்றேன் நானும் மனோவும் அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்றான் ராஜ் தலையில் கை வைத்து கொண்டான் ஆசனில் நின்ற போது மனோ எல்லோருக்கும் டீ வாங்கி கொடுத்தான் அந்த பெண் என்னை பார்த்து உங்களை பாலிடெக்னிக்ல பார்த்துருக்கேன் என்றது ராஜ் அதை வீட்டில் சொல்லிட்டு வந்தியா என்று கேட்டான் அவள் உடனே அழ ஆரம்பித்து விட்டாள் மனு தான் சமாதானப்படுத்தி அதட்டி அழைத்துச் சென்றான் ராஜிடம் வந்து பாரு அத வீட்டை பத்தி எதுவும் கேட்காத ஏற்கனவே நொந்து போயிருக்குது குட்டி எல்லாரையும் விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு என்னோட ஓடி வந்திருக்கு என்று ஒரு கர்ச்சிப் மூட்டையை பிரித்து தங்க நகைகளை காட்டினான் எல்லாம் அதன் நகை எவ்வளவு தியாகம் பத்தியா பாரு ராஜ் குரு நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது அது கிட்ட தப்பா நடந்துகிட்டீங்க கொண்ணு போட்டுருவேன் என்றான் நீ செய்யறது நல்லாவே இல்ல மனு என்கிட்ட என்ன பெங்களூருக்கு சும்மா தானே போறதா பேச்சு அப்படித்தான் ராஜு ஆனால் கடைசி நிமிஷத்தில் இந்த மாதிரி இந்த டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு பஸ் போய்கொண்டே இருக்கும்போது என்னை மூளை சீட்டில் மடக்கி மனு தன் காதல் பற்றி சொன்னான் நான் பிரிண்டிங் டெக்னாலஜி அது ரேடியோ மெக்கானிக் கோர்ஸ் இருந்தாலும் ஒரு தடவை பிக்சர் பார்க்குறப்போ சந்திச்சுக்கிட்டோம் டிக்கெட் வாங்கி கொடுத்தேன் அப்படியே ஒரு மாதிரியா நட்பு உருவாகி காதலாயிடுச்சு என் மேல உசுறு குரு எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு தனியா வந்திருக்கு பாரு என்று தொடர்ந்தான் அதை கல்யாணம் பண்ணிக்க போறியா மனு அதையா என்றான் அப்படின்னா நாலு நாளைக்கு சக்கையா அப்புறம் வீட்டுல கொண்டு போய் விட்டுற போறேன் கல்யாணம் ஆகுது என்ன விளையாடுறியா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசா என்றான் இதை ராஜ்கிட்ட சொல்லாத அவன் கவிதையெல்லாம் எழுதுற ஆளு பதட்டப்படுவான் அந்த பொண்ணு நல்லாவா இருக்கங்கிற நான் திரும்பி பார்த்த போது ஆடி ஆடி பஸ்ஸில் கன்னத்தில் கண்ணீர் கரையுடன் தூங்கி கொண்டிருந்தாள் ஓகே என்றேன் அப்படி ஒன்றும் அதிரூப சுந்தரி இல்ல ஆனா நாலஞ்சு கடிதம் எழுதின என் மேலே வந்து விழுந்தா என்ன செய்யறது சொல்லு நீ பண்றது அந்நியாயமனும் என்னடா பண்றது நம்ம கிட்ட வந்து அப்படி வசமா மாட்டிக்கிட்டா என்ன செய்யறது ஞானஸ்நானம் ஆயிடுச்சா இன்னும் இல்ல தான் திறப்பு விழா நடக்க போகுது ஆ ரொம்ப கடுமையா கற்பு தொட்டாச்சி நுங்கி கழுத்துல தாலி ஏறாமல் எதுவும் கூடதான் என்ன செய்ய போற என்ன செய்யறது மூணு நாளைக்குள்ள மேத்தமேட்டிக்ஸ் பண்ணிட வேண்டிதான் இதுக்காக எத்தனை செலவு தெரியுமா எட்டு பத்து பிக்சர் குரு அப்புறம் மணி கிணின்னு பிளாஸ்டிக்ல அப்புறம் ஊர்ல உள்ள அத்தனை குவாலிட்டியிலயும் ஐஸ்கிரீம் காரா லஸ்ஸி எத்தனை மூலதனம் பாவம்டா நல்லா வீட்டு வேலை செய்யும் எட்டு பத்து பேருக்கு சமைச்சு போடுமா நல்லா படிக்கவும் படிக்குது ஆனா கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது அது என்ன ஜாதி நான் என்ன ஜாதி நாங்கள்லாம் நல்ல ஒழுக்கமுள்ள இந்து வேளாலாஸ் நான் திரும்பி பார்த்தேன் ராஜ் முனகி கொண்டே வந்தான் அடே படு பாதகா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கொண்ணு போட்டுடுவாருடா பெல்ட்ல அடிப்பாருடா உன்னையா போடா சி பொண்ணை தள்ளிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கணும் நீ ஏதாவதுன்னா என் பேர்ல பழி போட்டுரு நம்ம மூணு பேரையும் கனெக்ட் பண்றதுக்கே ஒரு வாரம் ஆயிடும் அதுக்குள்ள சொர்க்கம் தீந்துரும் நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கு போறியா ஆமாடா பின்ன காதல்னா சும்மாவா என்று மனு கேலியாக சொன்னான் சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டான் கொண்டான் பக்கத்தில் இருந்தவர் நோ ஸ்மோக்கிங் போர்டை காட்ட பொடா பொங்கி என்றான் மனோ வசிகரமானவன்தான் எந்த பெண்ணும் அவனுக்கு விழுவதில் அர்த்தம் உள்ளது ஆம்பிரிஷ் மாதிரி கண்களில் ஒரு விதமான மயக்கம் உண்டு குரலில் ஒரு கவர்ச்சி உண்டு பெண்களிடம் அளவுக்கு அதிகமாக மரியாதையாக நடந்து கொள்வான் அளவாக சிரிப்பான் ஒரு தன்னம்பிக்கையும் அழுத்தமான சுயகௌரவமும் கௌரவமும் உண்டு எந்தவித நெருக்கடியும் சிக்கலும் அவனை பாதிக்க முடியாது எனக்கு நேர் எதிர் ராஜ் ஏன் டைப் என்னை விட அதிகமாகவே ஒரி பண்ணி ஏதோ பெங்களூருக்கு துணைக்கு வா என்று மனோவை கூப்பிட போய் இந்த இக்கட்டில் மாட்டிக்கொண்டேனே என்று அங்கலாய்த்து கொண்டே வந்தான் ராஜ் எப்படியோ ஒரு விதத்தில் ஏதோ நிகழப்போகிறது என்று பயப்பட்டான் ராத்திரி காட் செக்ஷனில் பஸ் சுற்றி சுற்றி செல்லும் போது சரஸ்வதியும் தூங்கவில்லை நானும் தூங்கவில்லை அருகில் இருந்த நோ ஸ்மோக்கிங் தாத்தாவை பின்னால் அனுப்பிவிட்டு அந்த பெண் சரஸ்வதியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு மனோ தூங்கி போய்விட்டான் அந்த பெண் அடிக்கடி என்னை எழுப்பி ஏதாவது கேட்டு டீ சாப்பிட்டது தூக்கம் வரவில்லை என்றது வீட்டை விட்டு ஓடி வந்தது குழப்பமாக இருக்க வேண்டும் சில சமயம் மௌனமாக அழுதது உங்களுக்கு எத்தனை கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் வேலையில் இருக்கான் அப்பா அம்மா இருக்காங்க பிஹெச்இஎல்ல இருக்காரு எனக்கு இருந்தாங்க இனிமே மனோதான் எல்லாம் எல்லாத்தையும் உதறி போட்டுட்டேன் இனி அவர்தான் என் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் என்று மனோவை தடவி கொடுத்தாள் இந்த வயசுக்கு மார்பு பெரிதாக இருந்தது நான் பார்ப்பதை உணர்ந்து இயல்பாக பூர்த்தி கொண்டாலும் நைலக்ஸோ என்ன கன்றாவியோ ரவிக்கை பார்டர் எல்லாம் தெரிந்தது உள்ளே ஒழித்து வைத்திருந்த கர்ச்சிப் கூட தெரிந்தது அதற்கு மேலே மனோ போட்டு துவம்சம் பண்ண போகிறான் என்று கவலை கத்தி வயிற்றில் ஒரு குத்து குத்தியது பெண்ணே அடுத்த இடத்தில் பஸ் நிற்கும் போது ராத்திரியாக இருந்தாலும் இறங்கி போய்விடு எதிர்பசை பிடித்து பேசாமல் அப்பா அம்மாவிடம் போய்விடு என்று சொல்லத்தான் நினைத்தேன் இந்நேரம் என்னை தேடிட்டு இருப்பாங்க சாயங்காலம் நோட்டு புஸ்தகம் வாங்கிட்டு வர மோகினி வீட்டுக்கு போறதா சொல்லிட்டேன் கையில ஒரு புடவை கிடையாது நகைங்கள்லாம் மனோ கிட்ட தான் கொடுத்துருக்கேன் எங்க அம்மா தான் ரொம்ப அழுவாங்க அத நினைச்சாதான் பாவமா இருக்குது எனக்கும் அழுகையா வருது எங்க மாமனுக்கு தான் நான் கயிறு வயசுலயே தீர்மானம் பண்ணிட்டாங்க வீட்டோட தான் இருக்கிறாரு கேரக்டர் சரியில்லை வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் சே நீங்க மங்களூர்ல கல்யாணத்துக்கு தானே வந்துட்டு இருக்கிறீங்க கல்யாணமா யார் கல்யாணம் எங்க கல்யாணம் ஓ ஆமா கல்யாணம்ல முதல்ல சாந்தி கல்யாணம்னு எண்ணிக்க எண்ணிக்கிட்டேன் இப்படியாவது இந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் இல்லையெனில் மனோ புரட்டி விடுவான் கிட்டத்தில் பார்த்தபோது எதையும் நம்பும் கண்கள் தெரிந்தது மனோ சொன்னான் வீடு வாசல் எல்லாம் போட்டது போட்டபடி ஓடி வந்திருக்கோம் பொண்ணு என்ன மாதிரி பொண்ணு இந்த மாதிரி ஓடி வந்ததுக்கும் தண்டனை கொடுக்கணும் நடக்கிறத நடக்கட்டும் நான் காப்பாத்த தூக்கத்திலிருந்து ஒரு முறை எழுந்து பார்த்ததில் அவள் நிறைய விழித்து கொண்டு ஜன்னலுக்கு வெளியே இருட்டை பார்த்து கொண்டு மனோவை தொட்டு கொண்டு இருந்தாள் மங்களூர் வந்து சேர்ந்ததும் உள்ளன்ஸ் ஹோட்டல் வரை இரண்டு ஆட்டோ வைத்து கொண்டு சென்றோம் அங்கே நாஷ்டா அடித்து விட்டு எல்லாம் தாண்டி ஊரை எல்லாம் தாண்டி ஊருக்கு வெளியே கிராமப்புறம் போலிருந்தது மல்பே பக்கம் தென்னை நிழலில் அந்த வீட்டை பார்த்ததும் எங்களுக்கு எல்லா கலைப்பும் விலகிவிட்டது மூங்கில் தட்டி போட்டு மனசில்லாமல் மறைத்துக் கொண்டிருந்த வீட்டின் அருகே போன்ற பற்பல செடிகள் இருந்தாலும் அழகாகவே அமைந்திருந்தது வீட்டுக்கு பக்கத்தில் பச்சையாக குளமும் கொஞ்சம் மணலும் தூரத்தில் நுரை மீசை அணிந்த கடல் அலைகளும் தழைவான ஓட்டு வீட்டில் பெரும்பாலும் கண்ணாடியுமாக சொர்க்கம்தான் உள்ளே மிதிக்க மிதிக்க மெத்து மெத்து கார்பெட்டும் வீடியோவும் ஒரு ஃப்ரிட்ஜும் வெள்ளை சதுரங்கள் பதித்த சமையலறையும் அப்புறம் பின்பக்கம் மண் என்னென்னவோ தேவர்களின் பவுடர் ஃபேக்டரி போல அத்தனை வெள்ளையாக மயில் கணக்கில் சங்கு தேடலாம் இங்க அங்க அந்த எந்த புறத்துல யாருமே இல்லை தனிமையான கனவு பூசின வீடு சரஸ்வதி என்கிற அந்த பெண் சந்தோஷத்தால் ஒரு சுற்று பெருத்து விட்டாள் ஓ மனோ என்ன ஒரு சொர்க்கம் இந்த வீடு என்றாள் தேங்க்யூ தேங்க்யூ மனோ ராஜ் இவனை தான் தேங்க் பண்ணணும் தான் வீடு என்னது இல்லை எங்கள் மாமா அமெரிக்கா போயிருக்காரு நீங்களாம் ரெண்டு மூணு நாளில் போயிடுவீங்க நான் தான் அவங்க திரும்புகிற வரைக்கும் இங்கே காவல் இருந்தாகணும் மனோ மார்க்கெட்டுக்கு போய் மீன் மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வாங்க நான் திங்க கொடுக்குறேன் சரசு ஒரு பட்டியல் எழுதி கொடுக்க அதை மனோ என்னிடம் கொடுத்து விட்டு ஃப்ரிட்ஜிலிருந்து பீர் பாட்டில் எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தான் நான் குள்ளமாக இருந்த சைக்கிளில் மல்பே வரை ஓட்டிக்கொண்டே சென்றேன் நாற்றமாக மீன் வாங்கினேன் என்னவோ ஷ்ரிம்போ பிரானோ சொன்னார்கள் மேலும் கிழங்கு வகைகள் புழுங்கல் அரிசி இறைச்சி எல்லாம் வாங்கி வந்தேன் காற்று காலருக்குள் விளையாட சைக்கிள் அடிப்பது சுகமாகவே இருந்தது சரஸ்வை பற்றி விகல்பகமாக எல்லாம் தோன்றியது திரும்பி சைக்கிளில் வரும்போது அவள் கூந்தலுக்குள் சூரியன் விளையாட வாசலில் கொடி கட்டி துணி உலர்த்தி கொண்டிருந்தாள் அவளுடைய கருப்பு பாவாடை எங்கள் பனியன் உள் ராயர் எல்லாம் பளபளவென்று சர் விளம்பரம் போல் தோய்த்து உலர்த்தி இருந்தாள் வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்றாள் நான் கொடுத்த பையை வாங்கும்போது போது என்னை பார்த்து களங்கமில்லாமல் சிரித்தாள் மனோவின் சட்டையை போட்டுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது எனக்கு கிரக்கமாக இருந்தது திரள் திரளாக அவள் மார்புகள் இரண்டும் நடக்க நடக்க தழும்புவதை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை மறுபடி மனோ பொறாமைதான் ஏற்பட்டது ராஜ் தனியாக அறையில் சந்தித்த போது ஒரு சந்த்ராவை கழித்துக் கொண்டிருந்தான் அந்த பெண் டோஸ்டரில் பிரெட் டோஸ்டும் ஆம்லெட்டும் பண்ணிக்கொண்டு பொன் போல டீ போட்டு எங்களுக்கு கொண்டு வந்து வைக்கும் போது ராஜ் தயக்கம் இல்லாமல் அவள் மார்புக்குள் பார்த்தான் அவள் போனதும் மனுவை கேட்ட போறான் என்றான் என்ன இவளை எனக்கும் அனுப்பும்படியா சேச்ச என்னடா சேச்ச எதுக்காக மனு அழிச்சிட்டு வந்திருக்கான் இவ்வளோ பெரிய வீடு கொடுத்ததுக்கு இந்த உபகாரம் செய்ய மாட்டானா ஆமாங் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கப்பா அப்படிதான் அந்த பொண்ணு சொல்லிட்டு தெரியுது மனுவை கேளு என்ன சொல்றான் மனு தான் சொல்றான் கல்யாணம் யாராவது பண்ணிப்பாங்களடா எனக்கு தெரியாதுப்பா நான் சொல்லிட்டேன் இவ இல்லைன்னா சிட்டிக்கு போய் ரெண்டு மூணு நாளைக்கு கூட்டி அந்தரு அப்புறம் நீங்களெல்லாம் போயிட்டா எங்க அத்தை வந்துருவாங்க அப்புறம் ஒரே அளவும் முடியாது என்ன டீ என்று சப்தமாக உறிஞ்சி குடித்தான் இந்த மாதிரி தான் சப்பனும் என்றான் சரஸ் சரஸ் என்னங்கன்னா அவள் தலையை அள்ளி சொருகி கொண்டு வந்தாள் பாரு அண்ணா பிசினஸ் எல்லாம் வேண்டாம் மனோ எப்படியோ அப்படித்தான் நான் உனக்கு நான் எல்லாம் ஒன்று நம்ம எல்லாருமே தான் என்ன தெரியுதா நான் ஒரு நான் நீ குரு மனோ எல்லாம் புரியுதா அவள் என்னை பார்த்தாள் ஒரே குடும்பம் திரௌபதி தெரியுமா திரௌபதி என்றான் அவள் புரியாதது போல உள்ளே சென்றாள் மனோ உள்ளே வந்து என்னடா அவ கூட என்றேன் மனோ நான் இப்பவே இவகிட்ட சொல்லிட்டேன் நாம எல்லாம் ஒண்ணுதான் நாம எல்லாரும் ஒண்ணுதான் மனோ இப்போதே பீர் நிறைய சாப்பிட்டு இருந்தான் நிறைய தள்ளாடினான் பொருடா பொறுத்தா பூமி ஆழ்வார் முதல்ல நான் கணக்கு பண்ணோம் இன்னும் இனாகுரேஷனால இல்லடா அதுக்குத்தான் மங்களூர் ட்ரிப்பே கொஞ்சம் பொறுத்துக்க அப்போது சரஸ் உள்ளே வந்து இன்னும் ஏதாவது துணி துவைக்கணும்னா சொல்லி போடுங்க என்றாள் மனோ அவள் கூந்தலை பிடித்து முகத்தை நிமிர்த்தி பாத்தியா எப்படி இருக்கா என் காதலி மனைவி என்றாள் உன் பேர சரஸ்வதிங்கிறதுக்கு பதிலா தனலட்சுமின் மாத்து என்றான் புரியல எதுக்கு மாத்தனும் மனோ கேனத்தனமாக சிரித்தான் போய் மீன் குழம்பு பண்ணு என்றான் சந்தோஷமாக உள்ளே சென்றவளை பார்த்து எனக்கு கதி கலங்கியது ஏண்டா இப்படி என்றேன் மனுவை பார்த்து என்ன எதுக்காக பேசாம அவளை திரும்ப கொண்டு வீட்டிலே விட்டுடு போக மாட்டா என் பின்னால அலைஞ்சு என்னால ஞானோதயம் பெறணும்னு விதி இருக்கிறப்போ அதை எதுவும் மாத்த முடியாது குரு மத்தியானம் போய் மால் வாங்கிட்டு வரேன் பார் வெஸ்கோஸ் எக்ஸ்பிரஸ்னு பேரு சும்மா குருன்னு உடம்பு பூரா உரி விட்டுரும் உனக்கு மூகாம்பிகை எங்கேயாவது போகணுமா ஏதாவது வேண்டது இல்லையா இல்ல ஏன் அதான் சொல்லிட்டு இருக்கு நம்ம சரஸ் அதை ஒரு நட கூட்டிட்டு போய் வரியா எனக்கு கொஞ்சம் ஜோலி இருக்கு ஆர்பர்ல ஷவர்ல குளித்து விட்டு புதிதாக லுங்கி கட்டி கொண்டு ஒரு ஃபிலிம் புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு பசிக்கிறது என்று நினைக்கும் வேலைக்குள் படபடவென்று எல்லாம் செய்து மேஜை மேல் வைத்து விட்டாள் மிக நேர்த்தியான மேஜை அலங்கரித்து விட்டு சாப்பிட வரலாம் என்றாள் அவளை பார்ப்பதற்கே ஆரோக்கியமாக இருந்தது தன் நிறத்துக்கு பொருத்தமான காட்டன் சேலை பிளாஸ்டிக் கிளிப்பில் சிக்கனமாக அடர்த்தியான கூந்தலை முடிச்சு போட்டிருந்தாள் மனோ நீ அதிர்ஷ்டக்காரன்டா என்றேன் தேவலோகத்து சமையல் போலத்தான் அத்தனை சுவையாக இருந்தது எலுமிச்சையில் ரசம் வைத்து ஆளுக்கு ஒரு கப் கொடுத்தாள் லேசாக ஆவி பிறக்க காரமில்லாமல் சூப் போல இருந்தது மீனை ஒரு மாதிரி டிவைனாக குழம்பு பண்ணியிருந்தாள் இளங் விட ருசியாக இருந்தது மட்டன் குருமாவும் வைத்திருந்தாள் உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும் என்றேன் எம்பிராய்டரி போடுவேன் முப்பது பேருக்கு கூட சமைப்பேன் காட்டன் கிளாத் உள்பாவடை பாடியெல்லாம் தானே நானே மிஷின் அடிச்சிருவேன் இப்ப ரேடியோ ரிப்பேர் பண்றேன் டிவி விசிஆர்லாம் எல்லாம் கத்துக்கிட்டு வரேன் என்றாள் அந்த வீட்டை மத்தியானத்துக்குள் துப்புரவாக பெருக்கி விட்டாள் மத்தியானம் சாப்பிட்டு விட்டு அவர்கள் இரண்டு மா பேரும் மாடி அறைக்கு போன கையோடு ஒரு செஸ் போர்டை எடுத்துக்கொண்டு எங்கள் அறைக்கு வந்து விட்டாள் நீங்க இது விளையாடுவீங்களா என்றால் சுமாராக ஆடுவேன் என்று சொன்னாலும் கேட்காமல் பிடிவாதமாக ஆடினாள் சுலபமாக என்னிடமே தோற்றாலும் திரும்ப திரும்ப ஆட வேண்டும் என்றால் மூணரை மணிக்கு காஃபி போடுகிறேன் என்று சமையல் போய் போய்விட்டாள் இப்போது ராஜ் சொன்னான் மனோ கூட தனியா இருக்க பயப்படுறா பத்தியா என்னவோ கல்யாணம் கல்யாணங்குது யாராவது ஒருத்தர் சொல்லிடலாம் அதெல்லாம் நடக்காது மனோ உன்னை கணக் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லிடணும் ரொம்ப அதிகம் அந்நியாயம் இல்ல ஆமாடா என்றேன் நீ சொல்லிட சச்ச மனோ கொன்னுடுவான் அவனே எப்படியாவது சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு கெட்டிக்கார பொண்ணு கண்டுபிடிச்சிரும் பாரு ராத்திரிக்குள்ள எதுக்கு போய் சொல்லி கூட்டிட்டு வரணுங்கிற என்று இலக்கில்லாமல் கேட்டேன் மனோவை நீயே கேள காஃபி ரெடி என்று உள்ளே வந்தவள் எங்கள் இருவரையும் புன்னகையில் படுத்தினாள் மனோவின் கேர்ள் ஃப்ரெண்ட் என்பதால் ஓரளவுக்கு தயக்கமாகவே இருந்தது இன்னைக்கு ராத்திரி கொண்டாரேன்னு சொல்லியிருக்கான் இந்த பொண்ணு இருக்கிறப்ப எப்படா கொண்டாட முடியும் மனோ தூக்கம் தடவின கண்களுடன் வந்தான் என்னடா ராஜு ராஜ் அவனை தனியாக அழைத்து போய் கைகளை பலவிதமாக ஆட்டி பேசினான் மனு அலட்சியமாக கேட்டுக்கொண்டிருந்தவன் கொண்டிருந்தவன் சரசு காஃபி கொண்டா என்று நடுவில் பேச்சு மாற்றினான் காஃபியை கொண்டே சரசுவை பக்கத்தில் உட்கார வைத்து அவள் தோலை தடவி கொடுத்தான் இன்னைக்கு மால் கொண்டார எல்லாரும் பிடிக்கலாம் என்றான் சரசுவோமா என்றான் ராஜ் நான் வரலப்பா என்றேன் ஏண்டா அதுக்குத்தானே வந்த இல்ல ஊர் சுத்தி பார்க்க ஒரு ரூமை விட்டு விலகாம உலகத்தையே சுத்தி பார்க்கலாம் ஒரிஜினல் மால் மூணு எழுத்து தொண்ணூறு பர்சன்ட் ரிஃபைண்ட் ஒரு டன்னு ஒரு கோடி ரூபா பெறும் தெரியுமா நீங்கள்லாம் எதை பத்தி பேசுகிறீங்க மனு உன் தலை என்று அவள் தலையினை கலை கலைத்தான் அவள் அவன் தலையை பதிலுக்கு கலைக்க இருவரும் நாய்க்குட்டிகள் போல் சிரிப்புடன் விளையாடி கொண்டார்கள் எனக்கு எரிச்சலாக இருந்தது ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன ஏற்பாடு என்றேன் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தா வகை வகையா செஞ்சு போடுவேன் என்றாள் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் படுத்துலான் அன்னைக்கு என்றான் மனோ அவளை அர்த்தமாக அசிங்கமாக பார்த்து இதை விட ஓபனாக சொல்ல முடியாது அவள் தான் கண்ணம் சிவந்து போங்க விளையாட்டுக்கு என்றாள் தோட்டத்தில் இருக்கும் பூவையெல்லாம் பறித்து கொத்தாக்கி மேஜை மேல் வாசல் வைத்துவிட்டு ஜன்னல் திரைகளை திறந்து ஒரு மாதிரியாக அந்த ஹாலை புதுசு பண்ணிவிட்டாள் சரசுவின் டச் என்று சொல்லலாம் போல இருந்தது சாயங்காலம் நெட் கட்டி பேட்மிண்டன் ஆடினோம் சரசுவம் நானும் ஒரு கட்சி என் பந்துகளை எல்லாம் அவள்தான் எடுத்தாள் ரெட்டை பின்னல் குலுங்க குதிக்க உற்சாகமாகவே எடுத்தாள் மனுதான் ரெண்டு பந்து மூணு பந்து என்று அசட்டுத்தனமாக ஜோக் அடித்துக் கொண்டிருந்தான் சூரியன் விழுந்து உடனேயே நிலா தெரிந்தது எங்கள் முதுகுபுறத்தில் நிலா காற்று வீச மணலில் நடந்தோம் கப்பல்கள் சின்ன சின்ன விளக்கு கும்பலாக கடலில் மிதந்து கொண்டிருக்க ராஜுவும் மனுவும் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆரியோர் உனக்கு வேணாமா வேண்டாம் மனோ அப்ப சரசு பாத்துக்க வந்துடுறோம் ரெண்டு பேரும் எங்க போறாங்க என்றாள் நிலா வெளிச்சத்தில் பதுமை போல் இருந்தாள் தெரியல யாரோ ஃப்ரெண்டை சந்திக்கிறதுக்குன்னு சொன்னாங்க வந்துருவாங்கல்ல வந்துருவாங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே கேளுங்க உங்க ஃப்ரெண்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க மனோ மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு இல்லை நான் கல்யாண ஆர்த்திக்கு முந்தி எதுவும் வேண்டான்னு பார்க்குறேன் என்றாள் இருள் தந்த சௌகரியத்தில் தைரியத்தில் நான் தனியா ஒரு ரூம்ல தானே நல்லது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது ரொம்ப வில மதிப்பானது கற்புதானே அப்படின்னு ஒன்னு இருக்கான் என்ன இப்படி கேட்டுட்டீங்க மனு உங்ககிட்ட என்ன சொல்லி அழிச்சிட்டு வந்திருக்கான் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னானா ஆமா அப்படிதான் நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஏற்பாடு பண்ணுறதாகவும் நீங்க ரெண்டு பேரும் சாட்சிக்கு வந்திருக்கிறதாகவும் சொன்னாரு பதினெட்டு வயசு ஆயிடுச்சா அவனுக்கு ஆயிடுச்சு குருராஜ் குருராஜ் என்று முழுசாக அவள் என்னை கூப்பிட்டதே கிறக்கமாக இருந்தது குருன்னு கூப்பிட்டா போதும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லிடுங்க மனோ சொன்ன வார்த்தையை நம்பி வந்திருக்கேன் என்னை கைவிட மாட்டாருன்னு சத்தியம் வாங்கிட்டு இருக்கேன் ஆனால் கிரமமாக கல்யாணம் ஆகாமல் அவர் கூட ஒரே ரூம்ல படுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அவர் தான் ரொம்ப வற்புறுத்துறாரு ஏதாவது எசகு பிசக ஆயிட்டா நீங்களே சொல்லுங்க நீ செய்யறதான் சரி தனியாகவே படுத்துக்கோ தனி ரூம்ல படுத்துக்கவும் பயமா இருக்குது நீங்க ரெண்டு பேரும் எங்கே படுத்துப்பீங்க தெரியலை அப்போது அவர்கள் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு வந்தார்கள் நிச்சயம் கிராஸ் ஏதாவது புகைத்திருக்க வேண்டும் காலர் பட்டன் எல்லாம் தளர்ந்து ராஜ் தான் ஒரு மாதிரி பங்கியடித்த முகத்துடன் பசவண்ணரின் வசனங்கள் சொல்லிக்கொண்டே வந்தான் ஷட்டப் என்றான் மனோ வா சரஸ் வா சரஸ் படுக்கலாம் வா சரஸ் இன்னும் யாரும் சாப்பிடலையே என்றாள் சாப்பாடு எதுக்கு சரஸ் ராஜ் அவள் பால் சென்று சரஸ் மனோ கிட்ட காரியம் முடிஞ்சதும் தயவு பண்ணி பிளீஸ் மன்னிச்சுக்க என்னை மறக்காம என் ரூம்க்கு வந்துரு சரஸ்வதி அவர் தொடக்க விழா நான் தொடர்ச்சி விழா சரஸ்வதி என்னை பார்த்த முகத்தில் இருட்டிலும் பயம் தெரிந்தது டோன்ட் மைண்ட் தம் ரெண்டு பேரும் இப்ப சரியில்லை என்னவோ சாப்பிட்ருக்கீங்க இதுதான் பிடிக்கவே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் நிறுத்திடணும் தெரியும்ல கல்யாணம் எப்போ நாளைக்கு மனு நாளைக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல பின்ன எல்லாம் ரெடி இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு மாடியில போய் ஓஹும் கல்யாணம் ஆற வரைக்கும் நான் தனி நீ தனி என்றாள் ம் அது தப்பாட்டோம் என்றான் மனு கவலையே படாத எதுவும் செய்ய மாட்டேன் ராத்திரி முழுக்க விளையா விளக்கு போட்டே விளையாடிட்டு இருக்கலாம் முதல்ல மனு அப்புறம் நான் எனக்கு பரவாயில்ல அவள் உள்ளே சென்றபோது நிலா தலைக்கு மேலே சின்ன வெள்ளித்தட்டாக ஒளிர பிரம்பு நாற்காலிகளை வீட்டு வாசலில் அமைத்து எல்லோரும் தின்றோம் நான் தான் ரசித்து சாப்பிட்டேன் அவர்கள் இரண்டு பேரும் சம்பந்தமில்லாது பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பல்ஸ் பிடித்து பார்த்து கொண்டிருந்தார்கள் எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை ஏண்டா இவர்களுடன் வந்தோம் என்று இருந்தது ஆயிரம் ரூபாய் திருடியது ஒவ்வொன்றாக வெளியே வரும்போது வீட்டுக்கு திரும்பி போய் இருக்க வேண்டிய மறுபடி மறுபடி பொய் சொல்ல வேண்டிய அர்த்தமற்ற மாணவ வாழ்க்கையைத்தான் நான் ஆர்வமின்றி எதிர்பார்த்தேன் மங்களூரிலும் நிம்மதி கிடைக்காது பெங்களூரிலும் கிடைக்காது இவளை காப்பாற்றி விட வேண்டும் என்ற வைராகியம் பிறந்து அவளுடன் தனியாக சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று காத்திருந்தேன் சாப்பிட்டு திரும்ப எல்லா பீங்கான் தட்டுகளையும் அவளுக்கு உதவியாக உள்ளே கொண்டு வந்து வைக்கும் சரஸ்வதி நான் சொல்றதை கேட்டு ஊருக்கு பேசாம திரும்பி போயிடு அப்படித்தான் எனக்கும் தோணுதுங்க ஆனா ஐ லவ் ஹிம் வெரி மச் மேலும் என் நகைங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கு ஒரு ராத்திரி கலந்த பிற்பாடே வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க காது கழுத்தெல்லாம் உருவி போட்டு வெறும் உடம்போல போனா என்னை குள்ளி வச்சிருவாங்க இல்லைங்க ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டேன் இனிமே திரும்பி போறதுங்கிறது இல்ல சரஸ்வதி இந்த மனோ கொடுத்த வாக்க காப்பாத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இப்ப கூட நேராக அப்பா மேட்ட போய் கால்ல விழுந்து அழிச்சா அடி வாங்கிட்டு திரும்ப போறதான் பெஸ்ட்னு எனக்கு பழுது எங்க அப்பா உங்களுக்கு தெரியாது வாசப்படி மிதிக்க விட மாட்டாரு அதெல்லாம் இல்லை நானும் வீட்டை விட்டு தான் ஓடி வந்திருக்கேன் எனக்கும் வந்தது தப்புன்னு படுது பேசாம ராவோட ரெண்டு பேரும் போயிடலாமா என்னை நம்பி வருவியா பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஏதாவது ராத்திரி பஸ்ஸை பிடிச்சு இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் என் நகைகளை எப்படியாவது கேட்டு வாங்கி கொடுத்துருங்களேன் கேட்டா அவனுக்கும் திட்டம் புரிஞ்சிடும் மனோ வந்தா ரொம்ப முரட என்கிட்ட கோச்சிட்டதே இல்லைங்க நல்லா தானு பேசுறாரு அது பொம்பளைங்களுக்காக அப்படின்னா அவர் நிறைய பொம்பளை பார்த்தவருங்கிறீங்களா நான் சொன்னதா சொல்லாத சரஸ்வதி அவன் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி தர்மாத்மா இல்லை எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும் அவ்வளோதான் சொல்லுவேன் யாரு என்று குரல் கேட்டு திடுக்கிட்டேன் மனோதான் கிட்டத்தில் நின்று கொண்டு சரஸ்வதியையே பார்த்தான் எப்படி என் பொண்டாட்டி எப்படி சமைக்கிறா எப்படி பேசுறா எப்படி இருக்கா என்று அவளை என் கண் முன்னாலேயே மார்பில் கை வைத்தான் அவள் கையை பற்றி ஒதுக்கினாள் வா வந்துரு என்றான் நீங்கள் போங்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் வா நான் வந்துரு என்று மறுபடி அவளை பிடித்து கை வளையல்களை முறுக்கினான் நான் மனோ இவங்க நகையெல்லாம் பத்திரமா இருக்கணும் என்கிட்ட கொடுத்து வச்சிரு என்று சொல்லி பார்த்தேன் போடா பொங்கி என்றான் வா சரஸ் பா பாத்திரம்லாம் காலையில அலம்பிக்கலாம் வா எனக்கு வந்து கதை சொல்லு தூங்க பண்ணு ரெண்டு பேரும் அலுப்புல தூங்கிடலாம் அவள் விடுங்க விடுங்க என்றாலும் நடுநடுவே சிரித்து நெற்றியை சுருக்கி கொண்டு என்ன மாதிரி உணர்ச்சி என்று தீர்மானிக்க முடியாது போலத்தான் அவன் கூட நடந்து சென்றாள் என்னை ஒருமுறை பார்த்து கண்களால் கெஞ்சினாள் எனக்கு அப்படியே மனோ பிடித்து உலுக்கலாம் என்று தோன்றியது ராஜ் சோபாவில் சலனமின்றி படுத்திருந்தான் வாய் திறந்திருந்தது மனோ மரப்படிகளில் அவளை வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றான் மேலே சென்றவளை முழுதாக முத்தம் கொடுக்க அவன் வழியிலே பிரயோகித்துக் கொண்டிருந்தான் அவள் அப்புறம் மனோ கல்யாணத்துக்கு பண்றதுக்கு அப்புறம் மனோ என்றாள் முத்தம் கொடுத்தா பத்தினித்தனம் குறையாது நமக்குத்தான் கல்யாணம் ஆக போதில்லை எதுக்காக எந்த அளவு ஏதோ பழுத்தோம் கொஞ்சணும் இல்லாம என்றான் நான் தயக்கத்துடன் மேலே சென்றேன் எனக்கு அந்த அறையில் நிகழ்வதை பார்ப்பதில் ஆர்வமில்லைதான் சரசை காப்பாற்றும் உத்தேசத்தில் என்னை பார்த்தால் மனு மாறுவான் என்று தோன்றி மேலே போனேன் அவளை அசௌகரியமாக சோஃபாவில் பாதியாக வீழ்த்தி எங்கெங்கோ கைகளை செலுத்த முயற்சி கொண்டிருக்க அவள் தற்காப்பு உணர்ச்சியுடன் நல்ல தீர்மானத்துடன் அந்த கையை திருப்பி திருப்பி விலக்கி சம்பவத்திலிருந்து நழுவ நழுவ பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்தில் அவனை பலமாகவே பிடித்து தள்ள அவன் தரையில் சரிந்து விழுந்தவன் எழுந்திருக்கவே இல்லை சாரி மனு பிளீஸ் என்று என் நிலைமையை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாரி நான் அதுக்கு தயாரா இல்ல என்னை தயவு செஞ்சு போர்ஸ் பண்ணாதீங்க என்றாள் வா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் வா இவன் தான் சாட்சி சொல்லு மந்திரம் அவளை அர்ஜென்ட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ் கோ டு ஸ்லீப் டார்லிங் நாளைக்கு முதல் காரியமா கல்யாண ஏற்பாடு செய்யலாம் நீங்க வாங்க மனு மனு என்றாள் மனு கீழே படுத்தவன் அப்படியே தூங்கி போயிருந்தான் அவனை சரியாக படுக்கையில் கிடத்தி போர்த்தி விட்டு பட்டன்களை தளர்த்தி பூட்ஸை கழற்றி சௌகரியங்கள் எல்லாம் செய்து விட்டுத்தான் வாங்க போலாம் என்றாள் என்னுடன் வந்து கீழே அந்த அறையில் தரையில் விரித்திருந்த கம்பளத்தின் மேல் சுருட்டி கொண்டு படுத்தாள் நீங்க இங்கே படுத்துக்குங்க உங்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றாள் விளக்கு போயிடலாம் வாயே என்றேன் எங்க தான் இல்லை குருராஜ் அவர் நாளைக்கு ஏற்பாடு பண்ணிடுவார் மனோ எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு ராஜ்குள்ள சேர்ந்துக்கிட்டு எதையோ சாப்பிட்டுட்டு தான் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காரு நாளைக்கு சரியா போயிடும் நாளைக்கு எதுவும் நடக்கல ஏற்பாடு எதுவும் பண்ணலைன்னா உங்க கூட புறப்பட்டு வந்துடுறேன் போயிடலாம் ரெண்டு பேரும் காலையில் பழிச்சுன்னு என்றாள் குட் நைட் விளக்கை அணைத்துவிட்டு படுத்ததில் ஜன்னல் வழியாக கருநீல வானத்தில் தனி நிலா தொங்க அதன் வெளிச்சத்தில் அவள் படுத்திருந்ததையே ரொம்ப நேரம் பார்த்து கொண்டிருந்தேன் காலை எழுந்தபோது பல் தேக்க வாஷ்பேசனுக்கு சென்ற போது சரசு பாடுவது கேட்டது இனிமையாக பாடினாள் நல்லா பாடுறிய என்றேன் அவள் கொடுத்த காஃபியை உரிந்து கொண்டு கேலி பண்ணாதீங்க உங்க சிநேகிதர் எழுந்தாரா இல்லையா ரெண்டு பேரும் அழிச்சு போட்டாப்புல தூங்குறாங்க காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டு மாடிக்கு போய் மனோவை எழுப்பினாள் அவன் பல் தேய்த்து கொண்டே அவளுடன் வெளிவர ராத்திரி எதுவும் ஞாபகம் இருக்கா என்றான் இருக்குமா பின்ன என்னை போட்டு என்ன பாடுபடுத்துனீங்க இவரை கேளுங்க குருராஜா என்னடா மனோ சரியா சொல்லுங்க ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா இல்லையா இல்லைன்னா சொல்லிடுங்க பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல நம்பணுமா வேண்டாமா நீ மூகாம்பிகைக்கு போக வேண்டாம் கல்யாணம் ஆன அப்புறம் அதுக்கு முன்னாடி எதுவும் வேண்டுதல் இல்லையா இல்ல குளித்து விட்டு மனோ நல்ல சட்டை பேண்ட் அணிந்து கொண்டு பழ பழவென்று கொண்டு ராஜுடன் கிளம்பி சென்றான் இரு பதினோரு மணிக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வரேன் டே இவளை பாத்துக்கடா எங்கேயாவது ஓடி போயிடாதீங்க என்றான் அவன் போனதும் நாம ராத்திரி பேசிக்கிட்டது அவருக்கு காதல விழுந்திருக்குங்கிறீங்களா என்றார் சேச்ச அவன் வேடிக்கைக்கு சொல்றான் நான் சொன்னேன் பாத்தீங்களா பதிவு ஆஃபீஸில் ஏற்பாடு பண்ண தான் போயிருக்காரு அவரும் பாலிடெக்னிக் ரெண்டு பேருக்கும் வேலை இல்லையா அது வரைக்கும் என் நகைகளை வித்துரலாம்னு இருக்கும் உங்க அப்பா அம்மா யாரு அவள் கண்களில் நீர் திரையிடுவதை பார்த்து சாரி கேட்கக்கூடாது என்றேன் அவள் சமாளித்துக்கொண்டு கொண்டு எங்க அப்பா சிமெண்ட் கடையில் குமாஸ்தாவா இருக்காரு எங்க சொந்தக்காரங்க கடை தான் அது நாங்கள் கோலாறு எங்க வீட்டில் மொத்தம் மூணே பேர் அதுல ஒம்போ எங்க வீட்டில் மொத்தம் மூணே ரூமு அதில் ஒம்பது பேர் என் மாமா பையன் போஸ்ட் ஆஃபீஸில் டெம்ப்ரரியாக இருக்கான் அவனுக்கு தான் என்னை கட்டி வைக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க எனக்கு பாலிடெக்னிக்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு அப்பா ஐநூறுரூவா கொடுத்தாங்க இத்தனைக்கும் நல்ல மார்க்கு மைக்ரோ ப்ராசஸர்லாம் கற்றுக்கிட்டேன் வீட்டை விட்டு ஓடி வந்தாச்சு மனு மேலே அப்படி அன்பாயிடுச்சு முதல்ல சாதாரணமாக தான் சந்திச்சுக்கிட்டோம் சினிமா டிக்கெட்டும் வாங்கி கொடுத்தாரு சொன்னா மனு அவள் ஆர்வத்துடன் வேற என்ன சொன்னாரு என்னை லவ் பண்றதா சொன்னாரா ஆமா ஆமா ஆனா அது போதுங்க எனக்கு வாழ்நாள் பூரா அன்பு மாறாம இருந்தா சரி மத்ததெல்லாம் நான் பார்த்துப்பேன் நம்பிக்கை மாறாம இருக்கணும் அவரு எனக்கு அவள் மேல் தாபமாக இருந்தது அந்த தைரியத்தில் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அவள் அபார கூந்தலை அலட்சியமாக பின்னால் தள்ளி வருடி வாரி கொண்டிருந்தாள் அதை அவள் முடிக்கும்போது தூக்கின கைகளின் கீழ் மார்வின் வடிவம் முழுமையாக தெரிந்தது எனக்கு மார்பு படபடவென்று அடித்துக் கொள்ளது அப்படியே அவளை கட்டிப்பிடித்து கழுத்தின் வளைவில் முத்தம் கொடுத்து படுக்கையில் வீழ்த்தி அவசர அவசரமாக அவள் இடுப்பின் உடைகளை களைந்து கண்ட கண்ட இடங்களில் என்ன பாக்குறீங்க யு ஆர் பியூட்டிஃபுல் மனு என்ன சொல்றாரு என் முகம் உடனே மாறியிருக்க வேண்டும் எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு மனோவோட சிநேகிதர்கள் என்னோட ஸ்நேகிதர்கள் மாதிரி நாம எல்லாருமே ஒரே குடும்பம் மாதிரி அதனால தான் உங்களுக்கெல்லாம் சுவையா சமைச்சு போட இஷ்டமா இருக்குது என்றாள் ராஜா எனக்கு பிடிக்கலனாலும் மனோவோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காகத்தான் பேசாம இருந்தேன் நேத்திகா அவர் கேட்டது நாகரீமாவா இருந்துச்சு தனியா என்கிட்ட கேட்டதை கேட்டத மனோ கிட்ட சொல்லியிருந்தா ரொம்ப இருக்கும் என்ன கேட்டான் அதெல்லாம் வேண்டாங்க கெட்டதெல்லாம் நான் மறந்துடுறது வழக்கம் ஆனா ஒரே நாள்ல எல்லாத்தையும் விட்டு வந்தவளுக்கு என்ன வேதனை பாருங்க தான் நல்லவருங்க மனோக்கு ஏத்த சிநேகிதருங்க மதிப்பான வருங்க உங்க ரூம்ல படுத்துக்கிறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் பயமும் இல்லைங்க என்றாள் இதை நான் பாராட்டாக எடுத்துக்கொள்வதா என்று சந்தேகமாக இருந்தது அவளுக்கு கிழங்குக்கு தோல் உரித்து தந்தேன் அவ்வப்போது அவள் கைப்பட்டது பழிச்சென்று அவளிடம் மனு உன்னை ஏமாத்தி பயன்படுத்தத்தான் அழைச்சிட்டு வந்திருக்கான் என்று சொல்லிவிட உத்தேசித்தேன் இவன் போய் மத்தியானம் திரும்பி வந்ததும் கல்யாணமும் இல்ல ஒண்ணும் இல்ல என்று தெரிந்தும் அவள் மனம் மாறப் போகிறாள் மனோவும் ராஜும் பன்னிரண்டு மணி பதைப்பதைக்கிற வெயிலில் வந்தார்கள் சரஸ்வதி தயாராக புதுசாக புடவையெல்லாம் அணிந்து கொண்டு படிய வாரி கொண்டு காத்திருந்தாள் நெஜமாவா நெஜமா பாரு லெட்டரை என்று காட்டினான் அது ஏதோ போலியாகத்தான் இருக்க வேண்டும் என்னை மனோ நேராக பார்க்கவில்லை வா சாப்பிட்டுட்டு சிட்டிக்கு போய் பிக்சர் பார்த்துட்டு நல்ல ஹோட்டல்ல ராத்திரி சாப்பிட்டுட்டு வரலாம் என்றான் எது கழற மனோ நீங்க ஏமாத்துல தானே சேச்ச யார் உன்கிட்ட அப்படி சொன்னா ஏண்டா குரு நீயா அம்பிகை மேல சத்தியமா சொல்லுங்க என்ன சொல்லணும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்க தானே அதுக்குத்தானே மங்களூருக்கே வந்திருக்கோம் ராஜ் பேசவே இல்லை தனக்கு சம்பந்தமே இல்லாதது போல் எங்கேயோ பார்த்து கொண்டு நகம் கடித்து கொண்டிருந்தான் சொல்லுங்க அம்பிகை சாட்சியா குருராஜ் கேளுங்க எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அம்பிகை எழுக்கிற நான் தான் சொன்னேன்ல கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன்னு குருராஜ் சொல்றாரு மனோவை நம்பாத உன கல்யாணம் பண்ணிக்க கூட்டியார்லன்னு மனோ என்னை முறைத்துப் பார்த்தான் ஏண்டா அப்படியா சொன்ன அது வந்து மனோ சரஸ்வதி நீ போய் ஒரு டீ போட்டு கொண்டா எல்லாவுக்கும் கொண்டாவே என்றவாறு அவள் கிச்சனை நோக்கிப் போக உடனே மனோ என் அருகில் வந்து சரியானபடி கன்னத்தில் ஒரு பேரை அறைந்தான் எனக்கு உலகம் பூரா விண்ணின்று ஒலித்தது அறையை விட அதன் ஆச்சரியம்தான் எதிர்பாராத தன்மைதான் அதிகமாக வலித்தது ஏண்டா என்னை பத்தி அப்படி சொல்லுவியாடா கோடா உன கூட்டி வந்ததே தப்பு சரியான பொங்கி பயல் வள ஸ்நேகிமா வச்சுக்க கூடாது போடா ஊருக்கு திரும்பி போடா என் முகத்திலே முழிக்காத நான் கொடுத்து ஆயிரம் ரூபாய் திரும்பி கொடுத்துரு போயிடுறேன் நான் அடி அடிக்கிறேன் திருப்பி அடிக்க எவ்வளவு நரமாவும் எங்க பார்க்கலாம் ராஜு உடனே போனா பொதுப்பா விட்டுடு சோதா பையர் இவன்லாம் உனக்கு சமன் ஆமனும் என்னோட ஆயிரம் ரூபாய் கொடுத்து நான் போயிடுறேன் என்றேன் ஆயிரம் ரூபாயா அது எப்பவோ ஜீரணம் ஏ என்று பொய்யாக ஏப்பம் விட்டு ரெண்டு பேரும் சிரித்தார்கள் அடப்பாவி இத்தனை நேரம் என் பொண்டாட்டி ஆன்னு பாத்துக்கிட்டு இருந்த பாரு அதுக்கே ஆயிரம் ரூபா சரியா போச்சு மனு வேண்டாம் ரொம்ப ஆடாத என்னடா பண்ணிடுவ என்ன பண்ணிடுவ என்று கிட்டத்தில் வந்தான் விட்டன்னா பாரு என்று மறுபடி கையை உயர்த்த நான் பாதுகாப்பாக குனிந்து கொண்டேன் என்ன பயப்படுறான் பாரு சீப்பாய் உன்ன மாதிரி நக்கர பயல்கள்லாம் சிநேகிதமாக வச்சுக்கிறதே தப்பு என்று சொன்னது எனக்கு அழுகையாக வந்தது பாத்தியா இவன எதிர்த்து சண்டை போல தைரியம் இல்லாம திராணி இல்லாம பேச்ச கேட்டுட்டு இருக்கோமே என்று உடனே பைசா போனா போது என்று கிளம்பி இருக்க வேண்டும் தான் ஆனால் பைசாவில் கொஞ்சமாவது பாதியாவது திரும்ப பெறாமல் போகக்கூடாது நீங்கள்லாம் உருப்படவே மாட்டீங்க என்றேன் அதற்குள் சரஸ்வதி டீ போட்டு கொண்டு வந்து என்ன கண்ணம் வீங்கி இருக்கு என்றார் ஒரே மாதிரி ஒரே சைட்ல படுத்துக்கிட்டு இருந்தான் என்றான் மனோ நாளைக்கு கல்யாணத்துக்கு எந்த புடவை கட்டிக்கிறது மனோ என்றாள் வாடா வெளிய போலாம் என்றான் நான் வரல என்றேன் சும்மா பிகு பண்ணிக்காத வீட்டை பூட்டிட்டு போகணும் உன்னை உள்ள வச்சா பெஞ்சு நாக்காலையெல்லாம் திருடி வித்துருவ வா போலாம் என்றான் இதற்கு மேல் அவமானப்பட முடியாது போல் தோன்றியது என்ன செய்வது கொடுத்த காசுக்கு ஏதாவது ஆதாயம் தேட வேண்டாமா அவர்கள் பின் சென்றேன் டென்னிஸ் கோட்டை ஒட்டி சரிவாக இருந்த இடத்தில் ஒரு நவீன ஹோட்டல் இருந்தது அதன் பின் ஒரு தேட்டரில் அமிதாப் படம் ஓடிக்கொண்டிருந்தது அதில் போய் உட்கார்ந்தோம் பாதி தேட்டர் காலியாக இருந்தது புலி அமிதாப்பின் அம்மாவை காப்பாற்றி கை கூப்பி சேவிக்க கூட செய்தது அதை நான் விதியே என்று பார்த்து கொண்டிருக்க மனோவும் ராஜுவும் ரசித்து பார்த்து கொண்டிருக்க சரஸ்வதி மனுவின் கையை விளக்குவதிலேயே பிஸியாக இருந்தாள் எனக்கு எரிச்சலாக வந்து முன்வரிசையில் போய் தனியாக உட்கார்ந்து கொண்டேன் சினிமாவில் இன்டர்வெலில் விட்டு போனவர்கள் முடியும் போதுதான் வந்தார்கள் ரோடு மேலும் கீழுமாக ஏற்ற இரக்கமாக போய்க் கொண்டிருந்தது சிவப்பு சிவப்பாக பெண்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் சுலபமாக புன்னகைத்தார்கள் செம்பட்டையாக மீசை வைத்த இளைஞர்கள் ஃபாரின் கார்களின் அருகில் கதவை திறந்து வைத்துக்கொண்டு ஸ்டீரியோவை பெரிதாக வைத்துக்கொண்டு சோடா குடித்துக் கொண்டிருந்தார்கள் எண்ணையும் சரஸ்வதியையும் வாசலில் நிற்க வைத்துவிட்டு அவர்கள் ஒரு பெரிய வீட்டின் உள்ளே போய் இருபது நிமிஷம் கழித்து வந்தார்கள் சரஸ்வதி ரிஜிஸ்டர் ஆபீஸ் எங்க இருக்கு என்றார் எனக்கென தெரியும் என்றேன் நாளைக்கு எல்லா ஏற்பாடும் செய்தாச்சு மனோ தான் எனக்கு மோதிரம் வாங்க போறாரு மெயின் பஜாரில் ஒரு நகைக்கடையில் மனோ அவளுக்கு மோதிரம் வாங்கினான் அவள் நகையையே வைத்து சம எடை தங்கத்துக்கு வாங்கினான் அந்தப் பெண் ரொம்ப சந்தோஷப்பட்டாள் நீயும் மோதிரம் வாங்கிக்க என்றாள் எனக்கு நீ போதும் என்றான் எரிச்சலாக வந்தது ராஜை அழைத்து கொண்டு எங்கேயோ ஷேடி ஜாயிண்ட்டுக்கு போயிருக்க வேண்டும் ராஜ் தேன் குடித்த நரி மாதிரி இருந்தான் இரண்டு பேரும் அடிக்கடி ரகசியம் பேசி சிரித்துக் கொண்டார்கள் இந்த வினோத நாற்கோணத்தில் நான் ஒருத்தன் தனியாக்கப்பட்டேன் மனு அடித்தது இன்னும் வலித்தது எப்படியாவது அவனை திருப்பி அடிக்க வேண்டும் என்று துடித்தேன் எப்படி என்று பாதை பூராவும் யோசித்துக் கொண்டிருந்தேன் சரஸ்வதி மோதிரத்தால் நெகிழ்ந்து போய்விட்டாள் அவளுக்கு புடவையெல்லாம் எடுத்தான் என்னவோ மஞ்சள் வாழை இலை என்று பிளாஸ்டிக் பை நிறைய வாங்கினார்கள் மார்க்கெட் அருகில் கன்றாவியாக ஒரு ஹோட்டலில் தோசை சாப்பிட்டோம் பாருக்கு போய் பீட்டர் ஸ்காட் முழு பாட்டில் வாங்கி கொண்டான் ராத்திரி திரும்பும் போது லேட் ஆகிவிட்டது சரஸ்வதி ஒரு மாதிரி ரோஸ் நிறத்தில் நைட் கவுன் அணிந்து கொண்டால் பிரம்பு நாற்காலியில் ராஜுவும் மனோவும் உட்கார்ந்து குடித்தார்கள் அப்புறம் பற்ற வைத்துக் கொண்டு புகை பிடித்தார்கள் வாசனை ஊர் பூராவும் வீசியது எந்த மடையனுக்கு தெரியும் அவர்கள் பிடிப்பது சிகரெட் இல்லை என்று இது என்ன சிகரெட் மனோ ஒரு மாதிரி வாசனை அடிக்குது நீ பிடிக்கிறியா என்றான் ஐயோ வேணாம் நாளையிலேருந்து நாளைல இருந்து நீயும் நிறுத்திடுறேன்னு வாக்கு கொடுத்துருக்க ஞாபகம் வச்சுக்க டேய் கோளு வா என்று என்னை கேட்டான் நான் வேண்டாம் என்று தலையசைத்தேன் ஐயாவுக்கு ரொம்ப கோவம் சரஸ்வதி என் அருகில் வந்து அட வாங்க கோச்சிக்காதீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க போறோம்ல நாளைக்கு கல்யாணம் இல்ல எதுக்காக கோவம் என்று சின்சியராக கேட்டாள் ஓரம் கட்டின கண்ணீரை அஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு ஒண்ணும் என்றேன் அவள் உள்ளே போய் ஐஸ் க்யூப் எடுத்து வருகையில் மனோ என் காசை கொடுத்துட்டா நான் ஊருக்கு போயிடுறேன் பாரு காசு திரும்ப வேணுமா ஓ ஆயிரம் ரூபாயில்தான் பொலவே எல்லாம் வாங்கியிருக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்திருக்கு மூணு நாளா அதில் தான் ஓடுது எனக்கு தெரியாது என் செலவு போக பாக்கியை கொடுத்துரு இல்லைன்னா இல்லைன்னா என்ன செய்வ போலீஸ்ல புகார் கொடுப்பேன் மனோ கிட்ட வந்து கையை பிடித்து முறுக்கினான் விடு என்று உதறினேன் அதற்குள் ராஜ் அவளை அடிக்காதுரா அவன் அடிக்காதுரா குரு எங்களுக்கு பெரிய பணம் வர வேண்டியிருக்குது இல்ல மனோ இன்னும் ரெண்டு மூணு நாள்ல எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது வந்த உடனே உனக்கு கணக்கு தீத்துடுறோம் இல்ல மனோ கேட்கிற விதத்தில் கேட்டா கொடுப்போம் என்னவோ அதற்ற என்றான் புருவத்தை சுருக்கி கொண்டு என்ன பண்றது மனோ கூட்டி வந்தாச்சு ஆனா பாரு குரு போலீஸ் கீழீஸ்ன்னு பயம் கட்டாத பெரிய பார்ட்டிங்கெல்லாம் இருக்குது கை சொடக்குன்னா உன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அண்டர்ஸ்டாண்ட் சரஸ்வதி ஐஸ் கட்டிகளை கொண்டு வருகையில் நான் என் அறைக்கு படுக்க வந்து விட்டேன் ஏன் என்ன கோவம் என்று சரஸ்வதி கேட்க அது என்னவோ அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானோ யார் கண்டா என்றான் நல்லவராச்சி அவரு என்றாள் கிளிங் கிளிங் என்று ஐஸ் கட்டிகள் கிளாஸில் ஒலிக்க நான் கண் திறந்து முழுசாக ரொம்ப நேரம் விழித்திருந்தேன் சரசுவிடம் அவன் சரசமாடுவதும் ராஜ் லேசாக குழறுவதும் சரசு விழுங்க விழுங்க என்று சிரிப்போடு சிணுங்குவதும் கேட்க தலையணையால் காதை பொத்தி கொண்டேன் எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை